ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஹேமன் ட்ரேடர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொரோனா டைம்ல கஃப் அண்ட் ஃபீவர் வராம இருக்க டர்க்கி பெரிய வச்சு 100% பெனிஃபிட்ஸ் இருக்கிற 100% நேச்சுரல் ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் ஃபேமிலி மெம்பர் ஆயிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நெக்ஸ்ட் ப்ளாக்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1/2 kg டர்க்கி பெரி, 1/2 kg ரைஸ் அண்ட் 100 grams பேர்ட்ஸ் ஐ சில்லி. ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துட்டு ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அப்புறம் டர்க்கி பெரி அண்ட் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹாட் பெப்பர்னு சொல்கிற பேர்ட்ஸ் ஐ சில்லி அண்ட் நார்மல் சில்லி எல்லாம் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதில் மெயினாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்க போகிறோம், மிச்சம் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேணாம். இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்காமல் இருக்காதிங்க. டர்க்கி பெரி அண்ட் பேர்ட்ஸ் ஐ சில்லியை எதுக்கு அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்கன்னா, 100% இது நேச்சுரல் ஃபுட் மட்டும் இல்லாமல் இது 100% நேச்சுரல் மெடிசன் ஆல்சோ. ரீசன் என்னென்னா, ஹை பிளட் ப்ரெஷருக்கு இதுதான் மெடிசன். அது மட்டும் இல்லை, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸுக்கு 1st grade மெடிசனை இது யூஸ் ஆகுது. ஆல்சோ பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபினை இது வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன ஹாட் பெப்பர்னு சொல்கிறது இந்த பேர்ட்ஸ் ஐ சில்லி தாங்க. பிகாஸ் காரத்தில் இது 1 அண்டு இது ஒன்ஸ் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இது இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட் இந்த பேர்ட்ஸ் ஐ சில்லி. ஃபைனலாக நாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்தபடியாக ஃப்ரை பண்ணி வச்ச ரைஸை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். நல்லா பவுடர் ஆச்சுன்னு செக் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் கரெக்ட் லெவலில் இருக்கணுமாமா அந்த பவுடர். அடுத்தபடியாக டர்க்கி பெரியை மட்டும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, கரெக்ட் லெவல் சால்ட் போட்டுட்டு சில்லியை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது ரெண்டும் தனித்தனியாக தான் அரைக்கணும் மாமா. ஃபைனலாக ரைஸ் பவுடர் அண்ட் டர்க்கி பெரி மிக்சிங் அண்ட் க்ரீன் சில்லி மிக்சிங் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஆவரேஜ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசையணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி பண்ணி வைக்கணும். இந்த உருண்டை பிடிச்சோம்ல அதை எடுத்து வெயிலில் ஒரு 3 டேஸ் காய வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜென்ரேஷனுக்கு மறைக்கப்பட்ட பல உண்மை சம்பவங்கள் இந்த சேனலில் வரப்போகுது. அப்போது ஸ்டே டியூன் வித் ஹெவன் ரைடர்ஸ் நெல்கிரேஸ்.